திருச்சிற்றம் பலம் நம பார்வதி பதையேராதி என்னாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி மகந்தன்னொருவானாய் போற்றி வானநாடனே வழித்துணை மருந்தே மாசில மணியே மறைப்பொருளே எனமாயை ராமயம் என்பும் ஈடுதாங்கிய மார்புடையானே தேனை பால் தயிராட்டு வந்தானே தேவனே திருவாவடு துறையுள்ளானையே என அஞ்சல் என்று அருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏரே எல்லாமல்ல ஞானமே வடிவாகிய ஞானமா அன்றராஜ பெருமானுடைய திருப்படியும் மெய்கண்ட சந்தானம் முதல் அம்சாயமும் திருவரை திருவாவோடது ஆதீனம் இங்கு சிறப்பாக 600 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. நாமெல்லாம் இன்றைய தினத்திலே கள்ளக்குறிச்சியிலே இருக்கிறோம். இந்த கள்ளக்குறிச்சியில 6 மையங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். இன்று நாம் காலையில் உளுந்தூர் பேட்டையில் அங்கே சைவ சித்தாந்த வகுப்பு தொடங்கி இருக்கிறது. இதுபோல் நாமெல்லாம் சைவ சித்தாந்த வகுப்பு இன்றைக்கு உலகமெங்கும் இன்றைக்கு பரவி கொண்டு வருகிறது. இங்கே நமது தமிழ்நாட்டு மற்றும் இந்தியா மட்டும் இல்லாமல் பல்வேறு உலகங்களிலும் லண்டன் மலேசியா போன்ற நாடுகள்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கிறார்கள். நாமெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டும். ஏன்னா அறிவு வளர்ச்சி அடைய வேண்டும். அறிவு எல்லா உயிருக்கும் அறிவு இருக்கிறது. இறைவன் பேரறிவாளன், பேரறிவு உடையவன். நாமெல்லாம் சிற்றறிவு உடையலாம். அவன் அறிவிக்க அறிவிக்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிக்கப்படும். ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதமாகத்தான் அந்த அறிவு வளர்ச்சி இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறேன். எல்லோரும் சமமாக இல்லை. இல்லை இந்த இறை வழிபாடு நமக்கு இருந்தால் தான் அந்த அறிவு வளர்ச்சி அடையும். இதை நாம் எல்லாம் பார்க்குறோம். சில குழந்தைகள் நன்றாக படிக்குது, சில குழந்தைகள் படிக்க முடியவில்லை சரியாக. இல்லை என்ன காரணம்? இல்லை அவரவர்களுடைய வினைக்கு ஏற்றபடி இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்குறான். உடம்பில் இருந்து கொண்டு நாம் இவ்வளோ செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உடம்பு அழியக்கூடியது, அழிவில்லாதது இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிர். ஏன்னா உயிர் என்று பிறந்து இருந்ததுனா கிடையாது, உடம்பு தான் போகுது வருது. இறைவன் என்று இருக்கின்றாரோ போல உயிர்கள்லாம் இருக்கின்ற உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. இறைவனைப் போல அனாதியாக இந்த உயிர்கள்லாம் இருக்கின்றன. ஆனாலும் இறைவன் பிறப்பு இறப்பு இல்லாத நம்மெல்லாம் பிறப்பு இறப்புகளை விட நம்முடைய வினையின் காரணமாக நம்மளாம் மீண்டும் மீண்டும் நாம் பிறந்து கொண்டே இருக்கிறோம். என்ன பிறவின்னே தெரியாது. 84 பிறவிகள் ஒரு பிறகு பிறந்துகொண்டே பிறவி இறப்பு பிறப்பு இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இதில் எல்லா பிறப்பும் பிறந்திருந்தும் மாணிக்க வசலம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து தெரிய இதை மனித பிறவிதான் பிறவில்லை. பிறவி நாம் கடந்து கடந்து வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் மரமாக இருந்தோம். மரமாக இருந்தால் இன்னைக்கு நம்ம வெயில் காலத்தில் நாம் ஒதுங்கி நிற்கிறோம் அந்த மரத்துக்கு. நல்ல அந்த மரத்துக்கு எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். அந்த மரத்துக்கு மழை பெஞ்சு தண்ணி பெஞ்சால் தான் அதுக்கு சோமாக இருக்கும். தண்ணியில் வறட்சியிலாம் காஞ்சி போச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். அதுவும் மரம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கணும், அசையவே அசைய இந்த இடத்துல கொஞ்சம் நகர்ந்து போக முடியாது. நம்மளாம் மனித பிறகு தான் இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், காசியிலேருந்து ராமேஸ்வரம் போகிறோம், போயிட்டு திரும்பி வர்றோம்.
அந்த மரங்கள்ல அதெல்லாம் போக முடியுமா? ஒரே இடத்துல அப்படியே இருக்கு. இந்த பிறவி என்பதே ஒரு துன்பம்தான். யார் சொல்றா? மாணிக்கவாசகர் சொல்றார், ஆர்த்த பிறவி துயர்கடனா மாத்தாடுகின்ற. பிறவி என்பது நம்ம துன்பம். இந்த துன்பம் எல்லாம் நீக்க ஒரு யாருன்னா இறைவன் ஒருன்ற. துன்பம் எல்லாம் நாம தான் செய்கிறோம், நாம தான் எல்லாம் செய்கிறோம். பாருங்க, ஆட்டை திங்கிறான், மாட்டை திங்கிறான், கோழி திங்கிறான், இல்லை என்ன காரணம்? அறிவு இல்லை, அவ்வளோதான். அறிவு வளர்ச்சி இல்லை, அவ்வளோதான். அறிவு அவனுக்கு பேரறிவு வந்துனா அவனை தும்பானா, மாட்டை தும்பானா, மாட்டை தும்பானா, கோழி தும்பானா. மிருகங்கள் தான் எடுத்து அப்படி திங்குது, ஆட்டை திங்குது, மாட்டை திங்குது, கோழி திங்குது. ஏன்னா மிருகங்களுக்கு வேற உணவு கிடையாது. அது மாட்டை ஆட்டை திங்கணும், மாட்டை திங்கணும், மாலை திங்கணும், புலி சிங்கம் அதெல்லாம் தின்னு தான் அது உயிர் வாழ முடியும். நாம் அப்படி இல்லையே. நமக்கு இறைவன் நமக்கு இந்த உலகத்தை கொடுத்துருக்கிறான், படைத்து கொடுக்குறான், தாவரங்கள் கொடுத்துருக்கிறான், காய்கறிகள் கொடுத்துருக்கிறான், நமக்கு விவசாயத்துக்கு நெல் இருக்கு, நம்ம சோறு சாப்பிட்றோம். இதெல்லாம் விட்டு விட்டு அதை தின்னமுன்னா என்னாகும்? நாக்கு ருசிக்காக சாப்பிட்டு உடம்பை பெருக்குதான். தன்னும் பெருக்கத்திற்கு தான் பெரிது ஊனன்பா. இங்கேனா மாறணும், இங்கேனா அருள் என்று அல்லவரே சொல்கிறான். எப்படி அவனுக்கு அருள் கிடைக்கும்? தன் உடம்பை பெருக்க செய்வதற்கா? எல்லாம் போய் சாப்பிடலாமா? என்ன காரணம்? இந்த ஆணவ மனம் வந்து மறைக்குது, மறைக்குது. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம சித்தாந்தம், திருமுறைகள் இதெல்லாம் நம்ம படிக்கணும். நம்முடைய வினை நமக்கு எவ்வளோ இருக்குன்னு நமக்கே தெரியாது. இறைவன் தான் கணக்கெழுதி கொடுத்துக்கிறோம். தொழுது தூமலர் தூய் துதி தின்று அழுதுகாமற்று அரட்டுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதுக்கள் கணக்கு இன்னம்பரீசனே என்று பெருமான் தான் நம்முடைய கணக்கெல்லாம் வினை கணக்க அவனை எழுதி கொண்டிருக்கிறான். அந்த கணக்கு ஏற்றபடி இறைவன் நமக்கு இந்த உயிரை வந்து இந்த உடம்புல சேர்த்து வைக்கிறான். அவ்வளவு இந்த உடம்பு அழியக்கூடியது. திருமூலர் அருமையாக சொல்கிறார். திருமூலர் எத்தனை ஆண்டுகள்? இந்த 3000 ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடப்பட்டாதான் அந்த திருமந்திரம். அது அந்த திருமந்திரம் எங்க பாடினது? நம்ம திருவாவடுதுறையில பாடினது. 3000 ஆண்டுகள் அரசமரத்து அடியில் இருந்து உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் பாடியிருக்கார். இந்த உடம்பு உடம்பாரின் உயிரால் அறிவ திறம்பட மெஞ்ஞானம் சேரவு மாட்டார். உடம்பை வளர்த்து உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று அருமையாக பாடுகிறார். இந்த உடம்பு இறைவன் நமக்கு தாய் தந்தை மூலம் இறைவன் நமக்கு இந்த உடம்பு சேர்த்து வைக்கிறான். எப்படி இருந்தால் பார்த்தா குயில் வந்து கூடு கட்ட தெரியாது. அந்த குயில் வந்து முட்டையிடும்னா அந்த முட்டையை வந்து என்ன காக்கா கூட்டை உள்ளே இட்டுக்கிட்டு போயிடும். அந்த காக்கா வந்து என்ன தன் குஞ்சை போல வளரும். அதை போலத்தான் நம்முடைய தாய்மார்கள்லாம் என்ன ஏதோ ஒரு உயிர் போன பிறல கழுதியாக பிறந்திருக்கும், ஆடாக பிறந்திருக்கும், மன குழுவாக பிறந்திருக்கும். அந்த உயிரை வந்து இறைவன் வந்து இந்த உடம்புல சேர்த்து வைக்கிறான், மனித உடம்புல சேர்த்து வைக்கிறான். அது நமக்கு இந்த மனித உடம்பு நமக்கு கிடைக்கிறது. போன பிறகு எப்படி இருந்தாலும் நமக்கே தெரியாது. அந்த பிறவிலாம் எவ்வளவு கஷ்டப்படுங்க. புழுவா பிறந்தா எவ்வளவு கஷ்டம். இந்த புழு எப்படி உற்பத்தி ஆகும்னு பாருங்க. நம்ம உடம்பு வீணா பச்சுன்னா அந்த புழு உற்பத்தி ஆகும். நம்முடைய சாப்பிட்ற உணவு கழிவுல அதுல பாத்தீங்கன்னா மன அந்த புழு உற்பத்தி ஆகும். இப்படியெல்லாம் அந்த உடம்பு பிறவி நம்ம எடுத்து எடுத்துக்கொண்டே வருகிறோம். இதெல்லாம் கடந்து எல்லா பிறவையும் பிறந்து இழத்தின்னு மாணிக்க அந்த பிறவியெல்லாம் கடந்து நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது. இது உயர்ந்த ஒரு பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்றார். மனித புறமும் கோவை சிவாய்க்கும் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற்பால் வெந்நீரும் இணைத்து முறை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலம். இந்த மாநிலத்தில் பிறப்பதற்கு பெரிய நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். வேற எங்கேயோ போய் பிறக்காமல் இப்போ பாருங்க, கேரளாம்னா அது அவங்க ஒரு மொழி பேசுவாங்க, காசி போனால் அங்கே ஹிந்தி பேசுவாங்க, லண்டன் அமெரிக்கா போனால் அங்கே ஆங்கிலம் பேசுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மொழி பேசுவோம். எல்லா மொழியும் விட உயர்ந்த மொழி நம்ம தமிழ் மொழி தான். இந்த தமிழ் தாய்மொழியை தான் நாம் எல்லாம் இந்த மறக்காமல் தமிழ் மொழி உலகமெங்கும் நாம் பரவி கொண்டே இருக்க வேண்டும். என்ன பாருங்கள், இந்த திருவாவடிவாதீன்னா என்ன பாருங்கள், தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதையர், மகாவித்தன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சிவஞான சுவாமிகள், கவிராஜ கச்சியப்ப சுவாமிகள்,
எல்லாரும் இருந்து வாழ்ந்த இடம் நமக்கு இப்படிப்பட்ட அருமையான ஒரு நமக்கு திருவாவடுதாதி நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்சாய் மத்திய காலத்திலே தோன்றியது, இன்னைக்கு 600 ஆண்டுகள் ஆகிட்டது. இன்றைக்கு திருவாவடுதாதினத்தில் இன்னைக்கெல்லாம் திருப்பணியெல்லாம் முழுமையாக நடைபெற்று வருகிறது. அந்த திருப்பணியெல்லாம் முடிந்தவுடனே அந்த நம்சாயமூர்த்திகளுக்கு குடமுழுக்கு விரைவில் நடைபெற இருக்கிறது. நாம் எல்லாம் அந்த குடமுழுக்கில் கலந்து கொள்ள வேண்டும், நம்சாயமூர்த்தியுடைய அருள் கிடைக்க வேண்டும். மேலும் நமது ஆதீனத்திலாம் இன்னைக்கு காசி முதல் கன்னியாகுமரி வரை மடங்கள்லாம் இருக்கின்றன, 300 மேற்பட்ட மடங்கள்லாம் இருந்திருக்கின்றன. எல்லாம் காலப்போக்கில் இன்னைக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எல்லாம் அணிஞ்சு போயிட்டது. இப்போல்லாம் மீண்டும் மீண்டும் நம்ம இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மடங்கள்லாம் இன்னைக்கு திருப்பணி செய்து கொண்டு வருகிறோம். கரூரில் பாருங்கள், ரொம்ப மோசமான ஒரு நிலையில் ஓட்டு கட்டடமாக இருந்தது. இன்னைக்கு ஒரு நல்ல கட்டடமாக கட்டி நடராஜ பெருமானை எழுந்தருளை செய்து இன்னைக்கு எல்லா வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது. திருமுறையை தினந்தோறும் மக்கள் அங்கே வந்து வழிபடுகிறார்கள். அதுமாரி ராமேஸ்வரத்துலாம் ரொம்ப மோசமானதாக இருந்தது. இப்போல்லாம் பக்தர்கள்லாம் தங்குவதற்கு ஒரு எளிமையான கட்டடம்லாம் கட்டி ராமேஸ்வரில் வர தங்குவதற்கு மிக எளிமையாக அந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஊர்களையும் இந்த திருமடங்கள்லாம் திருப்பணிகள்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம செய்து கொண்டு வருகிறோம். மேலும் இன்னைக்கு ஆவுடைய ஹோல்லாம் திருப்பணி முழுமையாக நிறைவுபெற்று இருக்கிறது. கும்பாவாசையெல்லாம் நடைபெற இருக்குது. ஏன்னா மாணிக்க வாச பெருமான் அந்த ஊர்லேயே வந்து குதிரை வாங்குவதற்காக வருகிறார். ஒரு பாண்டிய நாட்டிலே முதலமைச்சராக இருந்து ஒரு குதிரை வாங்க வர்றாருன்னா பாருங்கள். இன்னைக்கு யாராவது இன்னைக்கு முதலமைச்சர் வந்தால் குருதை வாங்க வாங்க, ஆடு வாங்க வரணும், மாடு வாங்க வர மாட்டாங்க. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நடந்துட்டு குதிரை வாங்குவதற்காக ஒரு முதலமைச்சரே வந்திருக்காருன்னா பாருங்கள். அங்கே திருப்பெருந்தூரிலே இந்த பெருமானவருக்கு மணிவாசக பெருமானுக்கு இறைவனே குருவாக வருகிறார்னா பாருங்கள். நானேயோ தபம் செய்தேன் சிவாயம் என பெற்றேன், தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். இறைவனே அங்க வந்து மாணிக்கவாசகராக காத்து கொண்டிருக்கிறான்னா பாருங்க. எவ்வளவு இப்படிப்பட்ட அந்த ஊர்ல பெருமான் அந்த மாணிக்கவாசருக்கு நாயனடிச்சு திருவடி சிகிச்சை எல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க. திருவடியை சூட்டி இடம் அது. இன்னைக்கு அந்த கோயிலில் இன்னைக்கு எல்லா கோயிலினுடைய சிறப்பு என்ன, அந்த கோயிலில் மட்டும் உருவம் இருக்கார், அருவமாக இருக்கிறார். மற்ற கோயிலெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான் உருவங்கள்லாம் இருக்கும், சிவலிங்கம் இப்படி தான் அந்த கோயிலெல்லாம் இருக்கும். அந்த ஊரில் மட்டும் திருவடி மட்டும்தான் இருக்கும். இந்த திருவடி சாத்தின அந்த மாணிக்க வாசருக்கு சூட்டியிடம் அந்த அப்படி திருவடி தான் அங்கே அந்த கோயிலில் இருக்கிறது. இன்னைக்கு தான் இணையா திருவடியின் தலைமேல் வைத்தருமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழிந்து என்றான். தெரியும் உற்றாவரும் யாரும் எல்லாற்றையும் திறந்து விட்டு இந்த திருவடியை சுமந்து கொண்டு இந்த ஒவ்வொரு திருக்கோயிலும் சென்று இறைவனை வழிபட்டு திருவாசகத்தை பாடுகிறார். முதன் முதலாக இந்த பாடிய தலம் என்றால் திருப்பெருந்துறை தான். என்னத்தை எப்படி பாடுகிறார், ஐந்திடத்தை கொண்டு பாடுகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தால் வாழ்க. இமைப்பொழுதும் நம்மை விட்டு நீங்காமல் இருப்பது பெருமான் ஒருவர் தான். இந்த பெருமானைத்தான் நம்ம எல்லாம் வணங்க வேண்டும். இதை வணங்குவதற்காகத்தான் நம்ம எல்லாம் இறைவன் நமக்கு இந்த பிறவி மனித பிறவி கொடுத்திருக்கிறான். இந்த மனித பிறவிகளை இருந்து கொண்டு நாமெல்லாம் இறைவனை வணங்கி வீடு பேர் அடைய அடைய வேண்டும். வீடு பேர் வேண்டாம், சும்மா நம்ம திரு வீடு பேர் நமக்கு கிடைக்காது. வீடு பேர்னா முக்தி கிடைக்காது. முக்தின்னா ஞானம் நிலைக்கு வந்தால் தான் அந்த முக்தி கிடைக்கும் நமக்கு. அதுக்கு நாம் என்ன செய்யணும், ஐந்தளத்தை ஓதணும், திருநீர் அணியணும், உத்தராக்கம் அணியணும். திருநீர் உத்தராக்கம் ஐந்தெழுத்து இதெல்லாம் நாம் கடைபிடித்து வந்தோம்னால் இந்த ஆன்மா வந்து உயிர் தூய்மை அடையணும். தூய்மை அடைந்தால் தான் நாம் இறைவனுடைய திருவடியை சேர முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் நாம் என்ன பிறவி எடுத்துக்கொண்டே இருப்போம். ஆடா பிறப்பான், மாடா பிறப்பான், கோழியாக பிறகு என்ன பிறகுன்னு தெரியும். 84 பிறப்பு மட்டும் இல்லை, 7 கடலை மணலை அளவிடின் அதிகம் எனது இடப்பிறவி அவதாரம் என்று யார் சொல்கிறா, திருப்பவர் அருணகிரிநாதர் சொல்கிறார்.
ஏழு கடலை மணால எண்ணினாலும் என்ன முடியும் தவிர நம்முடைய பிறவியை என்னவே முடியாது. எல்லாம் பிறவி எதனால் வருகிறது? வினையின் காரணமாக வருகிறது. வினை என்ன? பாவம் புண்ணியம். பாவம் என்ன? பிற உயிர்களுக்கு நம்ம துன்பத்தை செய்வது. நம்ம எல்லாம் பார்க்குறோம், காட்டை தின்னா, மாட்டை தின்னா, கோழி தின்னா, பிறருக்கு என்னென்ன துன்பம் செய்யுமோ செய்வோம். அவனுக்கு வசதியாக வாழ விடாமல் கெடுப்பது, இப்படிதான் துன்பத்தை நம்ம செய்வோம். அந்த துன்பம் என்ன? நமக்கே திரும்பி வருகிறது. இந்த வள்ளுவரே சொல்லுகிறார், பாவத்தை செய்தாலும் புண்ணியத்தை செய்தாலும் நமக்கு தான் திரும்பி வரும். பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் என்று வள்ளுவரே சொல்லுகிறார். அதனால நாம் எல்லாம் திருக்குறளையும் நம்ம என்றால் படிக்க வேண்டும். படித்து நம்ம பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆணவம் இருக்கக்கூடாது. ஒரு கல்வியினாலேயோ செல்வத்தினாலேயோ வீரத்தினாலேயோ ஒரு ஆணவம் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஆணவத்தினால தான் எல்லாம் அழிந்தார்கள். இப்போ ராவணன், கஜமுகாசுனன், சூரபத்மன்லாம் பாருங்கள், எல்லாம் சிவ பூஜை செஞ்சு எல்லா ஞானத்தை பெற்றவன் தான். கடைசியில் என்னாச்சு? இந்த ஆணவம் வந்து போகிறான். நான் தான் எல்லாருக்கும், நான் தான் ஆணவம். இந்த ஆணவத்தினாலே எல்லாம் அழிந்து போகிறான். அதான் வள்ளுவரே சொல்கிறார், யான் எனது எண்ணம் செருக்கறுப்பான் வாரோட்கும் உயர்ந்த உலகம் போ. அந்த உயர்ந்த இந்த பெருமானுடைய திருவடி சிவனா அந்த செருக்கு இருக்கணும், ஆணவம் இருக்கணும். இந்த ஆணவம் இதெல்லாம் நம்ம பல படுத்துக்கிறது. எதற்கெடுத்தாலும் ஒரு ஆணவம் வந்து நமக்கு தலை தூக்குகிறது. இப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. பணிவு வேண்டும், பணிவு வேண்டும். நமக்கு இறைவனிடத்தில் அன்பு வேண்டும். இறைவன் இடத்துல மட்டும் இல்லை, எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு செலுத்த வேண்டும். அதைத்தான் பெருமான் விரும்புகிறார். எல்லோரும் என்பட்டிருக்க நினைப்பதிவு இல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்றான். எவ்வயிரும் என்னுயிர் போல் என்ன இறங்கவும் தெய்வ அருக்கருணை செய்யா பராபரம் என்றார். எல்லா உயிர்களுக்கும் நாம் அன்பு காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு தான் பெருமான் நமக்கு பெருமான் எதிர்பார்க்கிறான். அதான் திருமூலரே சொல்கிறான், அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிகளார். அன்பே சிவமாவதும் ஆறும் அறிகளார். அன்பே சிவமாவதும் ஆறும் ஐந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் அருமையாக சொல்கிறான். இப்படி கண்ணப்ப நாயனெல்லாம் இப்படி பெரிய அன்பு. அவரை போல அன்பு நம்மளை பார்க்க முடியுமா? அவர் பன்றி இறைச்சியை விட்டு இருந்த பெருமானுக்கு இறைச்சி தண்ணீர் நல்லா வாயங்கள் அவசியம் பண்ணி இந்த பூவெல்லாம் சாத்தி இல்லை இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுதான். ஆனால் என்ன செய்கிறார்? அன்பு. அன்பினாலே இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். அவ்வளோதான். இப்போ சாக்கினார் இருக்கார், சாக்கினான் இருக்கிறார், சாக்கினான் யார் கல்லாலே எரிந்தார். அது கல்ல என்ன? மலரா இறைவன் ஏற்றுக்கொண்டான். மறவாது கல்லறிந்து சாக்கியற்க முடியும் என்று நாயன்மார்கள நம்ம திருத்தொண்டர்களில் பார்க்குறோம். இப்படிப்பட்ட நாயன்மார்கள்லாம் 63 நாயன்மார்கள்லாம் வாழ்ந்த இடம் தான் நம்ம தமிழகம். இப்படிப்பட்ட தமிழகத்தில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாமெல்லாம் எல்லா உயிர்களிடத்திலும் நாம் அன்பு காட்ட வேண்டும். நான்கு வகையான தர்மங்கள் எல்லாம் திருமூலர் அருமையாக சொல்லுகிறார். அந்த தர்மங்கள்லாம் நம்மால் முடிந்த அளவு நம்ம கடைப்பிடிக்கணும். பெரிய தர்மம்னா நம்ம இப்போ வசதி உண்ண வேண்டியதெல்லாம் இன்னும் எளிமையாக சொல்லியிருக்கார் திருமூலர். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, அந்த பெருமானுக்கு ஒரு பச்சிலை சாத்துங்கள், அது பெரிய புண்ணியம். அது பசுவுக்கு ஒரு வாயுரை, அந்த பசு, இந்த பசுவை நம்ம இன்னைக்கு தெய்வமாக வணங்கணும். எதோ மாடுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த பசுவுக்கு கைப்பிடி புல்லை கொடுத்தாலே, அது தொண்டு செய்தாலே பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். யாருக்குமா முன்னும்போது ஒரு கைப்பிடி, பிறருக்கு நம்மால் முடிந்த அளவு சாப்பாடு பண்ணால் ஏதோ 1000 பேருக்கு 2000 பேருக்கு சாப்பாடு பண்ணும், அது தேவையில்லை. நம்மால் முடிந்த அளவு இன்னைக்கு பாருங்கள் எத்தனையோ பறவைகள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி இந்த உணவு கொடுத்தாலே பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். சிற்று உயிர்கள்லாம் பாங்க, எறும்பு எவ்வளோலாம் இருக்குது பூமிக்குள்ளே, எறும்பு வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் உணவு கிடைக்கணும்னா நம்ம தான் பொண்ணு அரிசி இருக்குது, நம்ம பொண்ணலாம் ஏதோ ஒரு உணவு போட்டால் பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். யாருக்குமா பிறர்க்கு இன்னுரை தானே, நல்ல சொற்களை 4 பேருக்கு எடுத்து சொல்வது பெரிய புண்ணியம். அதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். இன்றைக்கி 23 காலத்தில் ஆட்சிகளில் இந்த சனிதான் குருமா சனிதான் அவர்கள்லாம் இந்த சைவ சித்தாந்தம் திருமுறை இதெல்லாம் இன்றைக்கு தோற்றுவித்தார்கள். அந்த காலத்திலேருந்து நம்ம இன்றைக்கி நம்ம சைவ சித்தாந்தம் திருமுறையும் நம்மளாம் இன்றைக்கு நம்ம படித்து கொண்டு வருகிறோம்.
திருமுறை ஓதினாலே நம்முடைய வினையெல்லாம் கழியும். ஆடிப்பாடி அண்ணாமலை கைகள ஓடிப்போகும் நமக்குள்ள வினைகளை, நமது வினைகள்லாம் நம்மகிட்ட தான் இருக்கு. வேற யாரும் நம்ம இந்த வினையை கழிக்க முடியாது. அவங்கவுங்க தான் இந்த வினை கழிக்கிறோம். அதை கழிப்பதற்காகத்தான் நமக்கு இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுத்துக்கிறான். இந்த மனித பெரிய மனித பெரிய பெரிய உயர்ந்த ஒரு பிறவிக்கும் பதி முப்பொருள் உண்மையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தம் என்ன முப்பொருள் உண்மைதான். பதி பசு பாசம். பதி என்றால் இறைவன் ஒருவன் தான். பசு என்றால் உயிர்கள். ஏன்னா உயிர்கள் நம்ம கணக்கிட முடியுமா? என்னவே முடியாது. இதான் இன்னைக்கு மனித உயிர்கள் 150 கோடி இதை தான் நம்ம கணக்கு போடுறோம். உயிர்களை கணக்கு இடவே முடியாது. இப்போ நெல், உங்கள்கிட்ட நெல் இருக்குது, எத்தனை மூட்டைக்குன்னு சொல்லலாம் முடியா? அந்த மூட்டைக்குள்ளே நெல் எத்தனையோ விவசாயிகள் இந்த பயிர் பண்ணுறோம், இதெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? போக்கு வரோம் போய் எவ்வளோ நெல் சாப்பிட்டோம் போயிட்டு இன்னும் மீண்டும் மீண்டும் அந்த பாருங்கள் அந்த உயிர் தாவர வகையில் எத்தனை தாவர வகைகள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பயிரெல்லாம் எத்தனையோ பயிர் நம்ம விதை போட்டு முளைக்க மாட்டேங்குது. விதை போடாமலே எத்தனையோ பயிர்கள்லாம் முளைக்குது. இதெல்லாம் பாருங்கள் எத்தனையோ உயிர்கள் தான். உயிர்கள்லாம் நம்ம கணக்கிடவே முடியாது. இந்த அனைத்து உயிர்களுக்கும் இந்த பெருமான் தான் இந்த வினையை கழித்து நம்முடைய திருவடியை நம்மளை சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த சேர்ப்பதற்காகத்தான் நம்மெல்லாம் இந்த அறிவு வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த அறிவு நல்லதுக்கு பயன்படும், தீய வழிக்கு பயன்படுத்தப்படும். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோல் போய் போற்றாக்கடை என்று வள்ளுவரே சொல்லியிருக்கார். இந்த அறிவு வளர்ச்சி அடைந்து நல்லதுக்கு பயன்படும், தீயதுக்கு பயன்படுத்தினா நாம் மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்து துன்பத்தை அனுபவிப்போம். துன்பம் நமக்கு எப்படி வருதுன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு கை இல்லைன்னா எவ்வளோ துன்பப்படுறோம், கால் இல்லைன்னா எவ்வளோ துன்பப்படுறோம், கண் பார்க்க முடியலன்னா எவ்வளோ துன்பம், வாழ்க்கையில் பொருள் இல்லைன்னா எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம் பாருங்கள். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பொருள் தேவைப்படுகிறது. பொருள் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அல்லாட்க உலகம் இல்லை, பொருளில்லாட்கு உலகம் இல்லாகியாங்க என்று வள்ளுவரே சொல்லுகிறார். அந்த அருளையும் பொருளையும் கொடுப்பது யார்? பெருமான் ஒருவன் தான். இந்த பெருமான் தான் நமது திருவாடுதுறையில் இந்த ஞான சம்பந்தருக்கு 1000 பொற்காசுகள் கொண்ட ஒரு பொற்களியை கொடுத்த இடம் தான் நமது திருவாவடுதுறை. இப்படிப்பட்ட திருவாரூர்லாம் நம்மளுக்கு இன்றைக்கி அந்த திருமுறை பதிகங்கள்லாம் நம்ம மாற முடிந்த அளவு இந்த இடரிழந்தலின் இந்த பதிகத்தை நாமெல்லாம் தினந்தோறும் நம்ம படித்து கொண்டு வரணும். ஏன்னா பொருள் இல்லை, இப்போ இந்த பொருள் எப்படி நமக்கு வருகிறது? நம்முடைய உழைப்பினாலையும் நம்முடைய கல்வி செல்வத்தினால் மூலம் நம்ம இந்த பொருளை பெற்றுக்கொள்கிறோம். கல்வி படித்தோம்னா நமக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும். ஒரு டாக்டரோ கலைஞராகவோ ஒரு போலீஸ் அதிகாரோ வழக்கறிஞர் அப்படியே நம்ம அந்த படிப்பின் மூலமாக அந்த பொருளை நாம் சம்பாதிக்கிறோம். அது எல்லாத்தையும் விட எது சிறந்ததுன்றா நம்ம சைவ சித்தாந்தம் தான் எல்லாரும் படிக்கணும். சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் படித்தா தான் என்னன்னு நமக்கு தெரியும். இந்த உலகம்னா என்ன, இந்த உடல்னா என்ன, இந்த உயிர்னா என்ன, இந்த உயிர் நமக்கு எவ்வளோ நாள் தங்கியிருக்கு இந்த உடம்புல, இதெல்லாம் நம்ம தெரியும். கூட்டை விட்டு நமக்கு உயிர் பிரிந்து போகுது. நமக்கு எப்போ இந்த உயிர் பிரிந்து போகும் நமக்கே தெரியாத நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டுப்பள்ளிகளான் கலர் சேரும் என்று சொல்லியிருக்கிறார் திருநாகர் சுவாமிகள்லாம். திருநாகர் சுவாமிக்கு பாட்டுங்க, உழவார பணியும் செய்திருக்கிறார், திருமுறைகளையும் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட நமக்கு திருமுறைகளும் கிடைத்திருக்கிறது. சைவ சித்தாந்தம் நால்வர் மூலமாகவும் கிடைத்திருக்கிறது. சமயகுரவர் சந்தான குரவர் இதன் மூலமாக நமக்கு சைவ சித்தாந்தம் திருமுறைகள் நமக்கெல்லாம் கிடைத்திருக்குது. இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படித்து திருமுறைகளை ஓதி நம்ம எல்லாம் அந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்தோமானால் அவனுடைய திருவடி சொல்லலாம். ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்வது போல நம்மாலும் முடிந்த அளவு அந்த திருக்குறளை படித்து பொருளை தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தோமானால் இறைவன் நமக்கு நல்ல வழி காட்டான், நம்முடைய வினையெல்லாம் தீர்ப்பான். இந்த வினையை தீர்ந்தால் இப்படி மாணிக்க வாசகருக்கு அந்த வினையை தீர்ந்து இந்த காட்சியெல்லாம் கொடுக்கிறார். இணைக்கில்லாத பெருமான் பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணைக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பினார். உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் க
கணக்கிலா திருக்கோளம் நீ வந்து காட்டு நாய் கடுக்கின்ற என்று மாணிக்கவாசகம் போல இந்த வினையெல்லாம் நமக்கு நீங்கினால் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா மாறலாம், இவனுடைய திருவடியை சேரலாம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும், கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற அடியார் பெருமாள் அனைவருக்கும், இந்த ஏகேடி ஆடிட்டோரியம் இதற்கெல்லாம் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நல்ல புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் சுவாமி தேவர்களும் சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும் என்று சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துக்கிறேன். சிவா திருச்சிற்றம்பலம் காவாய் போற்றி, காவாய் கனகத்திரளையே போற்றி, கைலையின் மலையானையே போற்றி போற்றி.